தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்றைக்கான வீடியோ மெயினாக வந்து டென்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எந்த குரூப்பை செலக்ட் பண்ணுறது, எந்த குரூப்பை செலக்ட் பண்ணால் என்னென்ன கேரியர் ஆப்ஷன்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். எதற்காக அப்படின்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து டென்த்து முடித்த மாணவர்களுக்கு ப்ளஸ் ஒனுக்குரிய அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நிறைய மாணவர்கள் எந்த குரூப்பை நம்ம எடுக்கிறதுன்னு தெரியாமலே ஏதோ கொடுக்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்காமல் எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கு தகுந்த மாதிரி அந்த குரூப்பை போய் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் ஒனில் ஒரு குரூப்பை செலக்ட் பண்ண போகிறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு காலேஜில் போய் படிக்க போகிறீங்க. அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு குரூப் எடுத்து, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஜாப்லாம் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ளஸ் ஒன்லேயே ஒரு குரூப்பை போய் எடுக்க முடியும். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு லாயர் ஆக போகிறீங்க, அல்லது நான் வந்து ஒரு டாக்டராக தான் ஆகுவேன், அல்லது நான் வந்து ஒரு இன்ஜினியரே ஆக போகிறேன். நீங்கள் வந்து என்னவா ஆக போகிறீங்க, என்னவா சம்பாதிச்சு உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் என்னவா மாற போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் என்ன யோசித்து வைக்கணும். அல்லது உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட விசாரித்து, ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏஜில் சின்ன வயசுலேயே மாணவர்களுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன ஆக போகிறோன்ற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்குமே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னவாக போகிறீங்கன்றத மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நான் அப்படி அந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்னா, அப்போ நான் எந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து ப்ளஸ் ஒனில் இருந்து ஃபுல்லாக காலேஜ் வரைக்கும் படிக்கணுன்றது அப்போ தான் தெரிய வரும். அதற்காக தான் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ ப்ளஸ் ஒனில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரூப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றத மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஒனில் நீங்கள் குரூப் எடுங்க. சரி, இப்போ ப்ளஸ் ஒனில் இருக்கிற குரூப்ஸில் மெயினாக நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, சயின்ஸ் ஸ்ட்ரீம் எல்லோரும் மோஸ்ட் காமனாக வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட் கேரியர் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் போனீங்கன்னா, அது பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி அது சயின்ஸ் கேரியர் ஆப்ஷன். சயின்ஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப், அடுத்தது வந்து நமக்கு ஆர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயினாக மேஜராக இருக்கிற மூணு. இதில் வந்து சப்ஜெக்ட் நிறையா மாறி மாறி வரும். அது மாறி மாறி வர்றது என்னன்னா, நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு படிக்கணும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷனாக ஒரு கேரியர் ஆப்ஷன் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு இருக்குது, இதில் என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் எடுத்து படிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி அப்படின்றது மெயின் சப்ஜெக்டாக வரும். ஸோ இது வந்து நம்ம பெரும்பாலான ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது வந்து பயாலஜி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேரில் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அதே சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இன்னொரு குரூப் வச்சுருப்பாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி. அதாவது மேக்ஸ் இருக்காது, அந்த பயாலஜியை ரெண்டாக பிரிச்சுட்டு மேக்ஸு பதிலாக வந்து பாட்னி ஸுவாலஜின்னு பிரிச்சுருவாங்க பயாலஜி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குரூப் இருக்கும். ஸோ மூணாவதாக இதிலேயே சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வரும், பயாலஜி மட்டும் வராது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லாத கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3-4 வகையில் இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து எல்லா நிறைய ஸ்கூலில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்கூலில் எந்த குரூப் வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கூலில் என்ன குரூப் இருக்கோ எடுத்து அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். இது சயின்ஸ் ஸ்ட்ரீம். இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கேரியர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் என்னவாக ஆக முடியும். அதாவது ப்ளஸ் ஒனில் அந்த குரூப் நீங்கள் எடுக்கிறதுனால ப்ளஸ் டூவில் அதே குரூப்பை படிப்பீங்க. ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் போய் படிப்பீங்க. காலேஜில் என்னென்னலாம் வரும், பிடெக் படிக்க முடியும், பிஇ படிக்க முடியும். ஸோ இந்த பிடெக் பிஇலாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும், மீதி யாரும் பண்ண முடியாது. அடுத்ததாக வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது MBBS அப்படின்றது சயின்ஸ் ஸ்ட்ரீம். சயின்ஸ் அதாவது பயாலஜி இருக்கிற எல்லா குரூப்பும், பயாலஜி இருக்கலாம் அல்லது பாட்னி ஸுவாலஜி எப்படி வேணா இருக்கலாம், இதுக்கு மேக்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்கெல்லாம் வந்து இதை படிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இதுக்கும் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் எது நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு மேக்ஸை பற்றி ஒரு கிடையாது, இருந்தாலும் தவறில்லை இல்லாட்டாலும் தவறில்லை, ஆனால் பயாலஜி சம்மந்தப்பட்ட சயின்ஸ் ஸ்ட்ரீமில் அது கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது, ஃபாரன்சிக் சயின்ஸு, ஹோம் சயின்ஸு, இதெல்லாமே வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ். அடுத்ததாக வந்து காமர்ஸ். காமர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா
ஸோ நீங்கள் ஜாப் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கிறீங்க, நீங்கள் பிடெக்கு பிஏ படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு என்ஜினியராக வெளியே வர முடியும். அந்த பிடெக்கில் வந்து கடல் மாதிரி குரூப் இருக்குது, கடல் மாதிரி கோர்ஸ் இருக்குது, பிஇலையும் கடல் மாதிரி அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் எதை எடுத்து படிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய கேரியரானது அமையும். அதே போல் தான் எம்பிபிஎஸ் அண்ட் ஃபார்மசி எல்லாமே. தென் வந்து காமர்ஸ் குரூப். காமர்ஸ் குரூப் அப்படின்றது பொதுவாக அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்ஸு. இது உண்மையிலே நல்ல ஒரு குரூப்பு. ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்ஜெக்டாகவே அதில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் காமனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வரும். சில குரூப்பில் வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து படி வச்சு படிக்கும் போது நீங்கள் ஒரு பிபிஏ படிக்கலாம், அதுக்கப்புறம் அதை முடிச்சு எம்பிஏ படிக்க முடியும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக உங்களால் மாற முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியும், அட்வர்டைஸிங் அண்ட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் வந்து படிக்க முடியும். இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இதில் நிறைய கேரியர் ஆப்ஷன் உண்டு. நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆடிட்டராக உங்களால் உருவாக முடியும். ஆனால் இதற்கு காமர்ஸ் தான் எடுத்து படிக்கணுமான்ற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்து வச்சுருந்து படிச்சிருந்தாலும் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக வர முடியும், பேசிக்லேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால். பட் இருந்தாலும் ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் காமர்ஸ், அதாவது அக்கௌண்டன்சி குரூப் எடுத்து வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக போகிறீங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது சம்மந்தமாக. அப்போது உங்கள் காலேஜில் நீங்கள் இதெல்லாம் முடிக்கிறீங்க, காமர்ஸ் முடிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜில் ஒரு குரூப்பை நீங்கள் எடுக்க போகிறீங்க, உங்கள் கேரியர் ஆப்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி அமையப்போகுது. தென் வந்து ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அகாடமிக் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியுது. ரெண்டாவது ஒரு க்ரியேட்டிவான சில விஷயங்களை உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜியாகிராஃபி இந்த மாதிரி விஷயங்களை சப்ஜெக்டாக, கோர் சப்ஜெக்டாக அதில் வந்து இருக்கும். பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே ஹிஸ்ட்ரி இருக்குமா, எல்லா இடத்துலையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குமா, எல்லா இடத்துலையுமே ஜியாகிராஃபி இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்து மாறும். ஸோ அதனால் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டியில் வந்து எடுத்து வச்சு படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எதை படித்தாலுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைனராகவோ அல்லது ஒரு மீடியா ஜேர்னலிசமாகவோ, ஒரு ஃபேஷன் டெக்னாலஜியாகவோ, வீடியோ க்ரியேஷன் எடிட்டிங், ஹெச்ஆர் ட்ரைனிங், ஸ்கூல் டீச்சிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஆர்ட் சம்மந்தமாக நீங்கள் எடுத்து வச்சு படிக்கலாம். அப்படி படிக்கும்போது நீங்கள் பிஏயில் வந்து பார்த்தீங்க உங்கள் சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, உங்கள் ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கா, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ ஜியாகிராஃபி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிஏயில் படிக்கணும். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி முடிச்சு நீங்கள் படிக்கலாம். ஆர்ட்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பிஏ எல்எல்பி படிக்கலாம், இந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் கேரியர் ஆப்ஷன் எப்படி அமையினா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறீங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலேஜில் ஒரு குரூப் எடுத்து நீங்கள் படிக்கும்பொழுது உங்கள் கேரியர் ஆப்ஷன் அந்த மாதிரி மாறும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஒரு ஐடிஐ படிக்கலாம், அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் ஒன் போகாமலே டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ படிக்கலாம். ஐடிஐ படித்தீங்கன்னா டைரெக்டாக உங்களால் ஒரு செல்ஃபாக ஒரு ஏர்னிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வரும். செல்ஃப் எம்ப்ளாயிடாக நீங்கள் இருக்க முடியும், ஒரு வேறு இன்னொரு இடத்துல போய் உங்கள் ஜாபுக்கு நீங்கள் வந்து சேர முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுலேயும் இருக்குது. டைரெக்டாக ஜாபுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் ஐடிஐ படிக்கிறது, ஏன்னா தொழில் கல்வி சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் டென்த்தில் இருக்குது, அதாவது நீங்கள் ப்ளஸ் ஒன் படிக்கும் பொழுது. அப்போது நீங்கள் ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன வாக்க போகிறீங்க, இந்த சமுதாயத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஒரு மனிதனாக நீங்கள் உருவாக்க போகிறீங்க, யாராருக்கு என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பேரண்ட்டு, ரெண்டாவது நீங்கள் உங்களுடைய அவங்க விருப்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நான் இதுவாக மாறப்போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் தீர்க்கமாக எடுத்துட்டிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஒன்ல அந்த குரூப் எடுத்து வச்சு படிச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் உங்களால் மாற முடியும். பொதுவாக என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் ஒரு ப்ளஸ் ஒனில் ஒரு குரூப் எடுக்கிறீங்கன்னா நானாக எடுக்கிறேன், அவங்க கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் எடுத்து வச்சு படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச, மனசுக்கு விருப்பமான ஒரு குரூப் எடுத்து வச்சு படித்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கேரியர் ஆப்ஷன் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணிவிடுங்க. நம்ம தமிழ் ஸ்டோர் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.